இந்த மோதிரம் என்ன விலை? கஸ்டமர் போட்ட குபீர் ஸ்கெட்ச். திடுதிப்பென இறங்கிய மர்ம டீம். சிக்கிய நகைக்கடை முதலாளி மகன். கிடுகிடுக்கும் கிஸ்வா ஜுவல்லர்ஸ். நகைக்கடைக்குள் வாடிக்கையாளர்கள் போல் புகுந்து உரிமையாளரை தாக்கி மிரட்டிய கொள்ளையர்கள் ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த மொத்த நகைகளையும் சுருட்டி ஓட்டம் பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அக்பர் பாக் பகுதியில் முகமது உக் ரஹ்மான் என்பவர் கிஸ்வா ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி நண்பகலில் முகத்தில் மாஸ்க், தலையில் ஹெல்மெட் அணிந்தபடி ஒரே மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் வாடிக்கையாளர்களைப் போல் ஒருவர் பின் ஒருவராக அந்த கடைக்குள் நுழைந்தனர். அப்போது முகமது உக் ரஹ்மானின் மகன் கடையில் இருந்தார். கத்தியை காட்டி அவரை மிரட்டி கடுமையாக தாக்கிய கொள்ளையர்கள் ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த 150 கிராம் எடையுள்ள மொத்த ஆபரணங்களையும் பெரிய பை ஒன்றில் அப்படியே அள்ளி போட்டு கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அவர்கள் சென்றபின் கொள்ளை சம்பவம் குறித்து முகமது உக் ரஹ்மானின் மகன் தன்னுடைய தந்தைக்கு தகவல் அளித்தார். முகமது உக் ரஹ்மான் தொலைபேசி மூலம் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றினர். அத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். பகல் வேளையில் பலர் நடமாடும் பகுதியில் ஹைதராபாத்தில் இக்கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து அக்பர் பாக்கில் உள்ள கிஸ்வா ஜுவல்லர்ஸை சேர்ந்த மஹமுத் கூறியது, இந்த சம்பவம் மதியம் 1:15 மணியளவில் நடந்தது. என்னுடைய மகன் தனியாக கடையில் இருக்கும்போது விலை உயர்ந்த கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் இருந்ததாகவும் அதை மர்ம நபர்கள் 3 கொள்ளையடித்து சென்றதையும் உறுதிப்படுத்தினார். அதற்கு ஆதாரமாக சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டார். முதற்கட்டமாக கொள்ளையடிக்கப்பட்ட ஆபரணங்களின் மதிப்பு சுமார் 20 லட்சம் இருக்கும் என்றும் அவர் கூறினார். கடையின் முதலாளியை பொறுத்தவரை அவரது மகன் சொன்னது போல் கொள்ளையர்கள் பேசிய மொழியின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் உள்ளூர் வாசிகளாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே நேரம் பாதிக்கப்பட்டவரின் கை மற்றும் கழுத்தில் காயங்கள் இருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதலில் காயமடைந்த தனது மகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். போலீசார் மற்றும் தடயவியல் துறையினர் அதிரடி நடவடிக்கையில் இறங்கி கை ரேகைகள், வெளியேறும் பாதையில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் கொள்ளையர்களின் வாகன விவரங்களை சேகரித்தனர். முன்னதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள நேரேடுமெட் பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடைக்குள் காலை நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் உரிமையாளரின் வாயில் ஆசிட் ஊற்றிவிட்டு 12 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கும் கடையை திறந்ததும் கஸ்டமர் போல 2 பேர் வந்துள்ளனர். வந்தவர்கள் நகைகளை காண்பிக்குமாறு கேட்டுள்ளனர். அவர் நகைகளை காண்பித்த போது அதை பிடுங்க முயற்சித்துள்ளனர். இதனால் கடை உரிமையாளர் சத்தம் போட தொடங்கியுள்ளார். இதையடுத்து மர்ம நபர்கள் தாங்கள் கொண்டு வந்த ஆசிடை கடை முதலாளியின் வாயில் ஊற்றிவிட்டு 12 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தார் பேச முடியாத நிலையில் இருந்த மோகனை மீட்டு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போது போலீசார் கடை முதலாளியிடம் மருத்துவமனையில் விசாரணை நடத்தினர். அப்போது ஆசிடை குடித்ததில் குடல் வெந்து போனதால் பேச முடியாமல் திணறிய கடை முதலாளி கொள்ளையர்கள் ஹிந்தியில் பேசியது மற்றும் கொள்ளைப்போன நகை பற்றிய விவரங்களை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதி போலீசாரிடம் காண்பித்தார். இச்சம்பவம் அப்போது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் இதுபோல ஒரு சம்பவம் வேற்று மொழிக்காரர்கள் என அனுமானிக்கப்படும் சிலர் தெலங்கானாவில் புகுந்து கொள்ளையடித்துள்ள நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.